கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:17 இப்படி சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடைசி காலங்களிலே நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த வசனம், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பகை ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவருக்காக பகை வருது. ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்துக்கு உரியவர்களால் நமக்கு பகை உண்டு என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு உரியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது உலகம் ஏன் பகைக்கணும் அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோமே என்றால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட முடியாது, உலகத்தார்களை போல ஜாலரா போட முடியாது, இந்த உலக மக்களை கவருவதற்காக என்னால் எதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவனாக இருப்பேனே என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. காணிக்கையை வசூல் பண்ணுவதற்காக நான் எதையும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை செய்ய முற்படும் பொழுது உலகந்தான் வாழ்க்கை, உலகத்தினுடைய தேவைகளுக்காக சில காரியங்களை செய்ய விரும்பக்கூடிய மக்களால் நமக்கு பகை உண்டு என்று சொல்லி, இந்த பகையெல்லாம் கடைசி காலங்களிலே அதிகமாக வரும். ஏனென்றால் இந்த உலக வாழ்விலே தேவைகள் நிறைய இருக்கிறது. எந்த வகையான இறைவனியை எடுத்தாலும் சரி, எந்த வகையான வாழ்க்கை எடுத்தாலும் சரி, ஒரு காலங்களிலே வீட்டிற்கு வெள்ளை அடிப்பது என்பது எளிதான ஒரு காரியம். அந்த வெள்ளை அடிக்கிற காசை இப்பொழுது வைத்து கொண்டு அந்த நாட்களிலே கட்டின வீட்டை போல பல மடங்கு வீடுகளை கட்டிவிடலாம். அவ்வளோ தூரம் நம்ம செலவழிக்கிறோம். அப்பப்போ நம்ம வந்து பெயிண்டுகள் அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ அதற்கு தேவையான பண வசதிகளெல்லாம் வேண்டுமென்றால் உலகத்திற்கு ஒத்தபடி உலகத்தை ஏமாற்றி கொண்டு ஜாலரா போட்டுக்கொண்டு வேறு வகையான, ஒருவேளை கிராமத்து பாசையிலே சொல்ல வேண்டுமென்றால் கொக்கி போட்டுக்கொண்டு வாழ வேண்டிய நிலைமை வரும். ஒரு அருமையான அரசு ஊழியர் ஒருவர் இருந்தார். அவர் பத்திரப்பதிவிலே அவர் மிகுந்த ஒரு திறமையான பத்திரப்பதிவாளராக இருந்தார். ரொம்ப நேர்மையானவர். நேர்மையானவராக இருந்ததினால லஞ்சம் ஒன்றுமே வாங்குவதில்லை. எனவே அவருக்கு கீழே உள்ள நிறைய மக்களால் அவர் பகைக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார் என்று கூட சொல்ல முடியும். இன்றைக்கி கொஞ்சம் ஒத்து போயிருத்தினா போதும், நமக்கு பகையே வராது. அதுக்கு பதிலாக மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதான் கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதற்கு ஏதுவாக ஆண்டவரில் உறுதியாக இருப்போம். வேதவசனம் சொல்லுகிறது, எத்தனை பேர் நம்மை பகைத்தாலும் நம்முடைய தலைமயிரில் ஒன்று கூட அழியாது என்று சொல்லி ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பகைகள் வந்தாலும் அவரில் உறுதியாக இருப்போம். அவர் மூலமாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய பலனை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.